மலரை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பேரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரழமை திறந்து எங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே ಅಧಿನಾಯಕ ಜನನಿ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಪಂಜಾಬ ಸಿಂಧು ಗುಜರಾತ ಮರಾಠ ದ್ರಾವಿಡ ಪುತ್ರ ವಂದ ಹಿಂಜ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗ ಉಚ್ಚಲ ಜಗಧಿ ತರಂಗ ತವ ಶುಭ ನಾಮೇ ಜಾಗೆ ತವ ಶುಭ ಆಶಿಷ ಮಾಗೇ ಯಾಹೇ ತವ ಜಯ ಗಾಥಾ ಜನಗಣ ಮಂಗಳದಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ சிந்தியான மசீதில் பெரியவர்கள் நிர்வாகிகள் தலைமையில் சிறப்பான முறையிலே தேசிய கொடி ஏற்றி வைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே வண்ணங்கள் பல இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்றே என்ற அடிப்படையில் நாம் மதங்களை ஜாதிகளை மொழிகளை கடந்து அனைவரும் இந்தியர் அனைவரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் சகோதரத்துவம் சமத்துவம் மத நல்லிணக்கத்தை போற்றுகின்ற வகையில் இங்கே சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரசியலின் காரணமாக நம்மை எல்லாம் பிரித்து நம்முடைய பிரிவினையின் காரணமாக அவர்கள் ஆதாயம் அடைவதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ஒரு தாய் மக்களாக சகோதரர்களாக மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற வகையில் நாம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் மட்டுமே அதுபோன்ற தீய சக்திகளை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற முடியும். அவருடைய கனவுகள் பலிக்காத வண்ணம் நாம் செயல்பட முடியும். அவருடைய எண்ணங்களுக்கு வழிகூடாமல் அந்த பிரிவினைக்கு துணை போகாமல் நாம் ஒன்றுபடுவோம். இந்த தாயகத்தை காப்பாற்றுவோம். இந்த சுதந்திரத்திற்கு ஏதோ ஒரு பிரிவினர் மட்டுமே உழைத்ததாக அவர்களால் மட்டுமே இந்த சுதந்திரம் பெற்றதாக இன்றைக்கு அரசியலின் காரணமாக சில விசைக்கிருமிகள் நாடு முழுவதும் ஒரு தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். அது தவறு. வரலாறு மறைக்க முடியாது. வரலாற்றின் உண்மைகளை நாம் இந்த தருணத்தில் இதுபோன்ற நேரத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் சுதந்திரத்திற்கு முஸ்லீமுடைய தியாகிகளுடைய எண்ணற்ற பணிகள் எண்ணற்ற உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டுள்ளது என்பதை வரலாறு கூறுகிறது. அந்த வரலாற்றை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் முஸ்லீமுடைய பணி மகத்தான பணி. முஸ்லீமுடைய தியாகிகள் முஸ்லீமுடைய முன்னோர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாயமும் போராடிதான் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம். ஏதோ ஒரு மதத்தினர் மட்டுமே ஒரு பிரிவினர் மட்டுமே இந்த சுதந்திரத்தை பெற முயற்சிக்கவில்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் தியாகம் செய்து பெறப்பட்ட இந்த சுதந்திரம் குறிப்பாக ஆசாத் மௌலானா ஆசாத் என்பவர் எனக்கு நினைவில் இருக்க அவர் மெக்காவில் பிறந்தாலும் கல்கத்தாவில் பயின்று இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளில் முதன்மையானவர். அதுபோன்ற எண்ணற்ற முஸ்லீம் தியாகிகளை பட்டியலிடலாம். அவைகளை மக்களிடம் கொண்டு செல்வோம். இந்த சுதந்திரத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. இது ஏதோ ஒரு பிணவருக்கு மட்டும் அல்ல என்பதை மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்துள்ளது. இன்று இங்கே கூடியிருக்கின்ற மலர்ச்செல்வங்கள் பெரியோர்கள் சான்றோர் பெருமக்கள் இதை
கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த செய்திகளை கொண்டு சென்று நாமும் உழைத்திருக்கின்றோம், நாமும் அந்த அதில் பங்கிருக்கிறது. இது ஏதோ ஒரு பிரிவினருக்கு மட்டுமல்லாமல் இது அனைவரும் சேர்ந்து பெற்ற சுதந்திரம், அனைவருக்கும் சொந்தமானது. நாம் ஒரு தாய் மக்கள், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் பேணுவோம் என இன்று உறுதி கொண்டு அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல மகிழ்ச்சியான தருணத்தில் சிவசக்தி நகரில் இந்த ஹோசூரில் குடியரசு தின விழா. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஹோசூரில் மேற்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இரத்த தான முகாம். எம்எல்ஏ சத்யா பங்கேற்று துவக்கம். ஜனவரி 26 தேதி 72 குடியரசு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் ஹோசூர் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆகியன இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் உள்ள மீரா மஹாலில் நடத்தியது. இதற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் மேற்கு மாவட்ட செயலாளர் சையத் இலியாஸ் தலைமை வகித்தார். மேற்கு மாவட்ட தலைவர் காதர் பாஷா, மாவட்ட பொருளாளர் சமீர், மாவட்ட துணைத் தலைவர் அரப்ஜான், துணை செயலாளர் பைரோஸ்கான், ஹோசூர் மாநகர தலைவர் இம்ரான்கான், மாநகர செயலாளர் அஸ்மத், மாநகர பொருளாளர் இர்ஃபான், துணை செயலாளர் அப்துல்லா, முஸ்லிம் யூத் மாவட்ட தலைவர் சமீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஹோசூர் எம்எல்ஏ திரு சத்யா கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து சான்றிதழை வழங்கினார். காலை 10 முதல் மதியம் 2 வரை நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் 100 மேற்பட்டோர் பங்கேற்று ரத்தம் வழங்கினர். மேலும் இந்த முகாமில் ஹோசூர் முன்னாள் நகராட்சி சேர்மன் மாதேஸ்வரன் மற்றும் மேற்கு மாவட்ட இந்திய முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஹோசூர் ரிங் ரோட்டில் உள்ள சிந்திகியா பள்ளி வாசலில் கொடியேற்று விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி வாசல் தலைவர் சையத் இலியாஸ் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஹோசூர் ஜாமியா மசூதி தலைவர் ஏசானுல்லா கான், சையத் சபியுல்லா மற்றும் முன்னாள் மகராட்சி சேர்மன் மாதேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் ஏழை குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பாக மற்றும் காவேரி மருத்துவமனை ஒசூர் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் நடைபெறுவது மிகவும் பெருமை கொள்கிறோம். நாம் கொடுக்கும் இந்த இரத்தம் மற்றவர்களுக்கு தேவைக்காக கொடுப்பது மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். இது 3வது முறை நான் இரத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபி ஜோ யே கேம்ப் லகாய் ஹமாரே ஹுசூர் மே மீரா மஹல் கே அந்தர் யே பிளட் டொனேஷன் யானி கூன் அத்தியா கா லியா தோ மேனே பி இஸ்கே அந்தர் ஷிர்கத் கியா ஔர் அல்ஹம்துலில்லாஹ் மேனே கூன் அத்தியா கியா. இஸ்ஸே பஹலே 26 சால் பஹலே 1995 மே பிளட் டொனேஷன் கியா தா ஔர் உஸ்கே பாத் அபி மே கியா ஹூ அல்ஹம்துலில்லாஹ். ஜப் பி கோய் தக்லீஃப் நஹீ ஔர் அபி கோய் தக்லீஃப் நஹீ ஹே மாஷாஅல்லாஹ். ஹம் யே சாஹதே ஹே கே ஜோ லோக் ஐஸே ஹே தந்துருஸ்த் ஹே ஹெல்தே ஹே வோ இன் காமோ கே அந்தர் பட் சட் கர்கே ஹிஸ்ஸா லே ஔர் இன்சான் கி ஜான் பச்சானே கே லியே கோஷிஷ் கரே. ஜெசா ஹமாரே குர்ஆன் கே அந்தர் ஹே கே ஜோ இன்சான் ஏக் கிஸ் இன்சான் கி ஜான் பச்சா தேதா ஹே தோ ஐஸா கே பூரி துன்யா கே இன்சானோ கி உன்ஹோனே ஜான் பச்சா தி ஹே. தோ யே பிளட் டொனேஷன் கர்னே கே பாத் மே கிஸ் இன்சான் கோ எமர்ஜென்சி குச் பட் கியா ஜோ பட் கயி ஹே தோ ஆப்கா கூன் உன்கோ பஹுஞ்சேகா தோ கோயா ஆப்னே உஸ்கி ஜான் பச்சா தி ஹே. மே شہر حسر کے جو مسجد ہے مسجد صدیقیہ ان کے امام صاحب بات کر رہا ہوں. الحمدللہ کوئی تکلیف نہیں, کوئی پریشانی نہیں, بہت اچھے سے ہیں اور کوئی ایک دم فیلنگ بھی نہیں ہو رہا ہے, کوئی کمزوری محسوس نہیں دے رہی ہے. ماشاء اللہ بالکل ایک دم تندرست ہوں, جیسا پہلے تھا ایسے ابھی میں تندرست ہوں. اچھا السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. میں وہ رٹ وشما کو دے رہا ہوں بلڈ ان کی ادوں فیلنگس இல்ல இல்ல اور வந்து சுகம் இல்ல இன்னொரு உயிருக்கு வாழ வைக்கிறது சுகம் இல்ல. நம்ம நகரம் டீமாக நகரம் சார்பாக இந்தியன் யூனிவர்சிங் மேற்கு மாவட்டம் நகரம் சார்பாக நகர செயலாளர் பேசுகிறேன். இன்ஷால்லா நம்ம வருஷத்தில் ஒராட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு முடிவை எடுத்துக்கிறோம் நகரம் சார்பாக. இன்ஷால்லா எல்லாருக்கும் ரத்தம் தானம் பண்ணோம், அது வேறு உயிர் வந்து வாழணும்.